நேற்று இரவு நடந்த விபத்தில் காவல் ஆய்வாளர் திரு தீபக்கும் புதிதாக பணியில் சேர்ந்த திரு கௌதமும் விபத்துக்குள்ளாயினர். இதில் பலத்த காயமடைந்த ஆய்வாளர் தீபக் தனது வலது காலை இழக்க நேரிட்டது. மேலும் விபத்தின் போது வாகனம் தீப்பற்றியதால் அதில் சிக்கிய கௌதம் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளானார். இதில் அவர் சுயநினைவை இழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. நான் பேசுறது கேக்குதா? குட், டோன்ட் பேனிக். நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸா தூங்கிட்டு இருந்தீங்க. மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா கோமால இருந்தீங்க. அண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனப்போ இதுதான் உங்களோட கண்டிஷன். இதுல குட் நியூஸ் என்னன்னா, சுத்தமா ஸ்கார்ஸ் இல்லாம உங்க ஃபேஸை நாங்க கிராஃப் பண்ணிட்டோம். பட் இதுல பேட் நியூஸ் என்னன்னா, உங்க பழைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எங்களால ரீடைன் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் சைலண்டாக இருந்ததுனால உங்கள் வாய்ஸ் இன்னும் டீப்பன் ஆயிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாது. யுவர் நியூ பர்சன் சார். நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண என்கரேஜ் பண்ண நியூ ரெக்ரூட் கான்ஸ்டபிள் கௌதம். ஹலோ கௌதம், இட்ஸ் வியர்ட். நிஜமாவே புதுவா ஆளுகிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீ கேட்டதெல்லாம் டைரக்டாவே கேட்டிருக்கலாமே கௌதம். கண்ணா காட்டுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. டைரக்டா கேட்கலான்னு தான் 10 நாள் முன்னாடி வந்தேன். I think you had a visitor. அதே முகத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் டிசைர்க்குள்ள நான் பார்த்தேன். ஆக்சுவலி யூ லக்கி சார், இப்போ என் கையில் இருக்கிறது அன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஒரு எல்ஸ் நான் இப்போ பண்ண போகிறத அன்னைக்கே முடிச்சிருப்பேன். இது ஏன் உங்களை பார்த்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட 5 வருஷம் வாழ்க்கையும் என்னுடைய அடையாளத்தை அழிச்சுவேன். இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் ஒன்றும் பண்ணல. காரணம் இல்லாமல் உங்களை கன் பாயிண்ட்ல வச்சு பேசுறதுக்கு நான் அவ்வளோ கெட்டவனும் இல்லை. ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டு காப்பாற்றுற நீங்கள் அவ்வளோ நல்லவரும் இல்லை. ஜஸ்டிஸ் இஸ் ஆல் ஐ நீட் நவ். அது கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நான் செய்யறது வேணாம் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியலாம், ஆனால் எனக்கு இது மட்டும்தான் சரின்னு தோணுது. நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும், வேற வழியும் இல்லை. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், இதுதான் உங்களுக்கு கடைசி வார்த்தை. கண்ணை வரும்போது ஃபைட் பண்ணாதீங்க சார். அட்லீஸ்ட் நவ் ஐ கேன் டை வித்வுட் எனி கில்ட். ராஜீவன் பையன்.